யா குட்டி எப்படி இருக்க எப்போ வார் இப்படி உறங்கிட்டே இருக்க ம் நான் பேசாக்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன்ப்பா இங்கெல்லாம் இருக்கவே முடியாது கேட்டியா எனக்கு என்ன ஒருவன் பிறந்தான் அவன் எங்கே இருக்கின்றான் தேடி அழகிறது மனம் இந்த தேவதையை ஏ பார்ப்பான் ஒரு தினம் தேடி அழகிறது மனம் நீ என்னவோ மனசில் ஏசுகன்னு எனக்கு தெரியும் பூச்ச ஆனால் எனக்கு ஒன்றை தவிர வேற யாரும் இல்லை பேச சரியா

சேரி வள்ளி நீ என்ன லமகணும் சொல்லிட்டு கிடக்க நேராவது வா சீக்கிரம் ஊருக்குள்ள சிங்கிளா இருக்கிறதுதான் கெத்துன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள எப்படி வேதனை இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா நானும் செட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணலான்னு நினைக்கேன் மாப்பிள்ளையும் வரமாட்டுக்கான் ஒருத்தனும் வரமாட்டுக்கான் அவன் வருவானா என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவன் வருவானா அடேங்கப்பா என்ன பெருசா இருக்கு ஸ்டேஜி ஆமா வள்ளி பைசா இல்ல பைசா இல்லைன்னு சொன்னா என்ன பெருசா கெட்டிருக்கா பெரு இந்த மாப்பிள்ள பொண்ணு எங்க போனாவ பைசா கொடுத்துட்டு திங்க போலான்னு பார்த்தா ஆள் விளையும் காணும் எக்கா முதல்ல போய் திம்போங்க இல்லைன்னா சோறு பந்தியக்கு இடம் கிடைக்காது முதல்ல சாப்பிட்டுட்டு வருவோம் அப்புறம் பைசா கொடுப்போம் ஏமா ஆமாம்மா கறி குழம்பு வாசனை அப்படி இழுக்கு உமா போய் தின்னுட்டு வருவோம்மா ஏட்டி அளப்புற சும்மா இருட்டி எப்படி அம்மே மாதிரியே உனக்கு புத்தி வருது எக்கோய் சிக்கனு சிக்கனு இழுக்குவு ஐயோ ஐயோ மணக்குவு ஏக்கா போய் தின்னுட்டு வந்துருவோங்க இவ ஒரு பைத்தியார் இவ கூட ஏமா வரையும் நீங்க பாடி பாடியே மனுஷனை இல்லாம ஆக்கி தொலைஞ்சிருவா ஏட்டி பெரிய அழகு மரியாதை எப்படி கொடுக்கணும் பழ ஊட்டிமோ இல்ல சரி வாங்க போய் சாப்பிட்டு வருவோம் ஆமாக்கா சொல்லுங்க கொஞ்சம் உங்க இப்படி பேசுதா என்ன நடு ரோட்டில் வச்சுக்கிட்டு டீச்சரை கோவப்படாது என் நடு ரோடெல்லாம் ஒன்றும் இல்லை மண்டபம் நான் ஒன்றும் இல்லை பாருங்க யாருமே கேட்கல ஏன் வள்ளி வா சாப்பிட்டுட்டு வருவோம் கோபப்படாத வா வா

ஏக்கா இது என்ன உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி பேசுதியோ நான் வந்து உட்காந்தாச்சு இல்ல இனிமேல் எதுக்கு உங்களுக்கு இடம் பஸ்ஸா கர்ச்சிப்பு போட்டு இடம் முடிக்கிறதுக்கு நான் உட்காந்தாச்சு வேற இடத்துக்கு போங்க ஏமா என்ன ரொம்ப பேசுத எங்க பத்து நாளை கட்ட அம்புக்கு வராத பத்துக்கோ இவ ஏதோ இடம் முடிச்சு போட்டிருக்கோன்னு சொல்லுகாவில்ல அப்புறம் எதுக்கு வந்து இருக்க தள்ளி போ மாமது இல்ல நான் எல்லாம் தள்ளி போக முடியாது நீங்க வேற இடத்துக்கு போங்க ஐயா நெட்டவலி டீச்சரை சோறு விளம்பு வர சீக்கிரம் வந்து உட்காருங்க என்னிடத்தில் வந்து உட்கார்ந்து இருப்பவள் யாரு

சொக்கா நான் போட்டிருக்கேன் புது சொக்கா டீச்சரா பொலிப்பு எப்படி ஓட விட்டேன் பத்தியா ஏ டீச்சர் நீங்க மரண மாசு கேட்டேலா என்ன குவாலி கிளம்பே ஊத்தல இன்னு என்ன வேணும் ரச வேணுமா ஏ தம்பி நீ கீதக்க மோவன் தானே சரி குவாலி குளம்பலாம் இல்லையா நல்ல மனந்துச்சி ஐயா எக்க இது சைவ கல்யாணம் இதுக்கு குவாலி குளம்பலாம் கிடையாது நீங்க இத சாப்பிடுங்க வேற ஒண்ணு இல்ல இவ்வளவுதான் ஏமா நீ தானமா ரிசப்ஷன நல்ல சோறு போடுவாவா கறி குழம்பு வச்சு போடுவாவான்னு சொன்னே ஏட்டி ரிசப்ஷனனா அப்படி தம்பி போடுவாவா நான் என்னத்த கண்டேன் இவளை இப்படி போடுவாவானே ஏக்கா இது தான் சாப்பாடு நல்லா இருக்கும் அந்த வெஜிடபிள் ரைஸ் எடுத்து தின்னு பாருங்க சூப்பரா இருக்கும் ஏப்பா கீதாக்கு மவனா கொஞ்சம் இங்கே வாயா ஏன் கூப்பிட்டியே ஏப்பா தம்பி கொஞ்சம் கிட்ட வாயா ஒரு விஷயம் சொல்லணும் என்னது நெட்டவலி சத்தமா தான் சொல்லலாம் நாங்கலாம் கேப்போம்ல

எனக்கு கேட்டறீங்க 100 ரூபாய் தருவா அந்த 100 ரூபாய் இல்ல மக்களே நினைச்சிட்டு இருக்காத ஏ பேசாம தின்னுட்டு போங்க ஏமா யாமா இப்படி கேவல நீ இந்த பைய முன்னாடியே கேவல அதான் அத யாம இப்படி கல்யாண வீட்ல வந்துகிட்டு கேவல படுத்துக அசிங்கமா இருக்குமா உன்னால பேசாம இரு ஆ அது நான் இவளுக்கு எடுத்தன்மைய மூஞ்ச ஒரு நாள் உடைக்கவே தான அவ லேய் அடுத்த பக்கம் கண்ணை வீங்கிரும் அவன பேரு ஏட்டி இங்க வந்து இருந்தா வம்பு இழுத்துட்டு கிடக்க அந்த பையன்ட்ட பேசாம இருடி சரி அக்கா சாப்பிடுங்க எப்படி அந்த பையன் பேர் சொல்லி எட்டி தர

பாக்கு பட்டலாம் பாக்கு மட்டன் கறி அந்த கறி இந்த கறின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு வசமா உன் துணைக்கு கூட்டிட்டு வரது கண்டிப்பா போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கே நீ ஏடி துணைக்கெல்லாம் கூட்டிட்டு வரணும்னு கூட்டிட்டு வரலாட்டி நானும் அப்படிதான் நினைச்சேன் அவள் இப்படி போட்டிருக்காவோ ஏக்கா பத்திராளிக்கா நல்ல தீவனம் போமாக்கா எப்ப என்ன டீச்சரை யாப்ப உடுதியோ அதானாச்சி வே திங்கிடம் நினைச்சாலும் வாந்தி வந்துடும் இல்லமாக்கா சாப்பிட்டு முடிச்சுன்னு இப்படி யாப்ப விட்டதும் சரியாகும்

எப்படி மனவடை நின்று பல்ல பிள்ள காட்டிக்கு போய் கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்காண்டம்மா பிள்ளை அதானே கொஞ்சம் வாயை முடிட்டு இருக்காண்டம்மா என்ன வளப்பு வளர்த்திருக்காளு ஏ பத்திராலே வாங்க வந்து வாழ்த்திட்டு போங்க பிள்ளைய ஏன் நெட்ட வள்ளி சுசில வா போவோம் என்னக்கா அங்கேயே நிக்கிய பிள்ளைய வாழ்த்தாண்டாமா சரி பைசா பிடிங்கக்கா நாங்க போறோம் நேராவுது பிள்ளை நல்லா வளர்ந்துட்டா சுசில அழகு போல இருக்கா ஆமாக்கா நல்லா வளர்ந்துட்டா தான் சீக்கிரம் கல்யாணத்தை கெட்டி கொடுப்போன்னு கெட்டி கொடுத்தேன் சரிக்கா சாப்பிட்டேலா ஆமா சுசிலா சாப்பிட்டோம் சரி நாங்க போயிட்டு வரணும் நேரம் வெளியே ரெண்டு நிக்காலுவோ ஆ சரிக்கா சரிக்கா பாத்து போயிட்டு வாங்க என்ன ஏன் நெட்ட வெளி சீக்கிரம் வா ஏக்கா பைசா பிடிங்க இந்தாங்கக்கா வாழ்க பல்லாண்டு சுசிலாக்கா வாழ்க நூறாண்டு சரிக்கா வாரேன் போயிட்டு வரேன் பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க இவன் என்ன பேத்த மாதிரி என்னட்ட போய் நூறு ஆண்டு வாழ்ன்னு வாழ்த்திட்டு போகுது கேன கூட்டம் ஏன் சுப்பையானே சாப்பிட்டேல வாங்க பிள்ளை கூட போட்டா எடுங்க வாங்க